ஒரு தூத்துக்குடிக்கு உபநியாசத்துக்கு பேருந்தேன் ஒரு நாடார் பையன் வந்தான். அடுத்த ஜென்மா நான் பிராமணனா பிறக்கணும்னா, வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராவே பிறந்த. ஏன் அப்படின்னா, பிராமணனா பிறந்தா கஷ்டம்டா, ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும், நிறைய பிரச்சனை, நீ நாடாராவே இரு. இல்ல சாமி நாங்க பாவம் பண்றோமே, நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்கு. நீ குடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கூத்தியாளோட இருக்கலாம், சீட்டாடலாம், இப்ப இதெல்லாம் பாவம் இல்லையா? பாவம் தான். பின் இந்த பாவத்தை எப்படி போக்குறது? மாசம் மாசம் அமாவாசை வர்றது பத்தியா, 100 ரூபா வச்சுக்கோ, ஒரு 9-5 வேஷ்டி வச்சுக்கோ. என்ன மாதிரி பிராமணன் யாராவது இருப்பான், அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு, சகல பாவமும் அவனுக்கு போயிடும். உடனே அவன் கேட்டான், சாமி அப்புறம் அந்த பாவத்தை நீ எப்படி போக்கிப்பேன்னா, அதை பத்தி நீ கவலைப்படாத. இல்ல சாமி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, இல்ல நாங்க பிரம்ம யஜ்யம்னு ஒண்ணு பண்றோம், அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவமும் போயிடும்னு. உடனே அவன் சொன்னா, அந்த பிரம்ம யக்கியத்தை நாங்க பண்ணலாமான்னா, நீ பண்ணப்படாது, நீ பாவம்தான் பண்ணணும்.